வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரி, ஜிபியா ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து பேசுகிறேன். குழந்தை பேருமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதனால் வந்து குடும்பத்திற்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரதை பார்க்குறோம். இந்த இந்த ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு வந்து பாடியில் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகள் போகுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே பார்க்குறோம், பிபி வர்றது, சுகர் இன்க்ரீஸ் ஆகுது, சுகர் கண்ட்ரோல் இருக்கிறதுல எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுல, சரியாக மருந்துகள் எடுக்கிறதுல, இதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகதை பார்க்குறோம். ஒவ்வொரு நாட்டில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போதோ இல்லை நம்ம வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால வர காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தாலும், அந்த மாதிரி ஒரு ரேர் டைம்லெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே ஜாபை போகிறத பார்க்குறோம். வேலை இல்லாமல் போயிடும், வேலைக்கு போக முடியறதில்ல, இல்லை நமக்கு வந்து ஃபைனான்ஷியலாக ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் வர்றதை பார்க்குறோம். அது எல்லாருக்குமே வந்து இதில் வந்து இதே ஒரு மற்ற வியாதிகளாக இருந்தால் அதுக்கு முன்னுதாரணம் வச்சா அதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஆனால் குழந்தை பேரின்மைக்கும் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறது எதுக்குன்னா, நம்ம வந்து கைட்லைன்ஸ்க்காக இப்போ சயின்ஸில் வந்து இதனால் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த பீரியடில் ப்ராப்ளம் வருமானதுக்காக தான் நிறுத்துறமே ஒழிய ஃபைனான்ஸுக்காக நிறுத்துறது கிடையாது. பட் ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் சிகிச்சை பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து எதுக்காகன்னா நிறைய பேருக்கு இதே தான் நான் சொன்ன மாதிரி வேலையெல்லாம் இருக்காங்க, அந்த இந்த தூரத்துலேருந்து வர முடியறதுல இந்த மாதிரி காரணங்கள் இருக்குது. அதுக்கு எல்லாமே இப்போ வந்து நம்ம சேஃப்டியாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனான்ஸ் பற்றியும் பேசும்போது நிறைய பேருக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கிறதில்ல. பட் ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டல்ஸில் ஏதாவது ஹெல்ப் பண்ணோன்னா இப்போ ப்ரொமோஷனல் ஆஃபர்ஸாக 15 வருடங்கள் ஆனதுனால நம்ம இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு இஎம்ஐ ஸ்கீம்ஸோ இல்லை பேங்க் வழியோ ஏதாவது வேணும்னாலும் அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க கைட் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் சிகிச்சை இந்த ஃபைனான்ஷியல் ரீசனுக்காக நீங்கள் தள்ளி போகிறது வந்து நல்லதில்லை. எதுக்குன்னா சில பேருக்கு வந்து வயது அதிகமாக அந்த முட்டை தரம் குறைஞ்சிருது. ஆல்ரெடி ஒவ்வொரு ரிசர்வ் முட்டை கம்மியாக இருந்தாலோ, விந்தணுக்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாலோ, இதே ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் தான் இன்னும் அதிகமாகிட்டே போகும். ஃபைனான்சஸ் அதை விட நீங்கள் இப்போ செய்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் பேர்டனும் குறையும். அண்ட் சக்ஸஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.